இன்றைக்கி ஒரு பத்து பேர் நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் இன்னைக்கு ஓபியில் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஆறு ஏழு பேர் வந்து கண்டிப்பாக ஆல்கஹால் சாப்பிட்டு தான் கல்லீரல் கெட்டு போயிருக்கு சின்ன சின்ன வயசுலேயே வந்து நாங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே கல்லீரல் கெட்டு போய் பார்த்துட்ருக்கோம் கண் மஞ்சக்காமால் வரும் உலம்பெல்லாம் எலும்பு தோலுமாகும் வயிறு வீக்கம் வரும் கால் வீக்கம் வரும் முடி கொட்டி போகும் ஒரு சில பேர் ரத்தம் வாந்தி எடுப்பாங்க மோஷன் ஒரு சில பேர் கருப்பாக போகும் இதை கல்லீரலில் வீக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு கல்லீரல் செயலிருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து நேஷ் அப்படிங்கிறோம் என்ஐ எஸ்ஹெச் ரொம்ப கிளாசிக்கலாக எல்லோரும் சொல்லுவாங்க சார் நான் நான் இன்றைக்கி வெஜிடேரியன் நான் அடிக்க மாட்டேன் இருந்தாலும் எனக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிம்பாங்க ஆனால் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்கரை நோய் இருக்கும் சக்கர நோய் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்துருக்கும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் கண்டுக்காமல் விட்டதுனால வந்து ரிஃபைன்ட் ரைஸாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் மைதாவாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு காய்கறிகள் பழங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டு ப்ரோட்டீன் நிறையா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸை வந்து தடுத்தாம் கல்லீரலுக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி மாத்திரை மருந்தே கிடையாது உலகத்தில் எங்கேயுமே இன்றைக்கி கிடையாது எல்லாரும் பேர் வந்து டாக்டர் மஞ்சக்கா மாலைக்கு மாத்திரை கொடுங்க அப்படிம்பாங்க மஞ்சக்கா மாலைக்கு மாத்திரையே கிடையாது ரத்தம் வந்து எடுக்கிறாங்க மஞ்சக்காமல் அதிகமாகுது ரத்தம் முறைகிற தன்மை கம்மியாகுது கல்லீரல் ப்ராப்ளம்னால் கிட்னி ப்ராப்ளம் வர்றது கல்லீரல் ப்ராப்ளம்னால மூளை குழப்பம் ஏற்படுறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து டீ காம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் ஒரு சில பேருக்கு என்னென்னா கல்லீரல் சுருக்கம் வந்துருச்சுன்னா கல்லீரலில் கேன்சர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா வந்து தென் கண்டிப்பாக இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து விவேகானந்தன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் இங்கிலாந்தில் பயிற்சி பெற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்லீரல் மற்றும் கணைய அறுவை சிகிச்சையில் தேர்ச்சி பெற்ற மருத்துவ நிபுணராக உள்ளார் இன்று வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் பல சிக்கலான புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளை சிறப்பாக திறம்பட செய்து முடித்துள்ளார் வணக்கம் மாதன் தமிழ் பொதுவா கல்லீரல் பாதிப்பு யாருக்கெல்லாம் வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு வரும்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை பாதிப்பு ஆகறதுக்கு பல காரணங்கள் இருக்கு நம்ம ஊர்ல கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் வந்து மதுதான் ஆல்கோஹால் தான் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு ஒரு பத்து பேர் நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் இன்னைக்கு ஓபியில் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஆறு ஏழு பேர் வந்து கண்டிப்பாக ஆல்கஹால் சாப்பிட்டு தான் கல்லீரல் கெட்டு போயிருக்கு அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அது இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான ஒன்று ரெண்டு விஷயங்கள் என்னென்னா வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறோம் அதாவது கல்லீரல் கொழுப்பு படிஞ்சு கல்லீரல் கெட்டு போகிறதுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறோம் அது நிறைய பேர் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சக்கரை நோய் நிறையா இருக்குது அதனால நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இன்றைக்கி வருது அதனால கூட நீ கல்லீரல் கெட்டு போகுது மூணாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்குறோம் எல்லாேருக்கும் வைரஸ் கிருமினா எனக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும் அதே கல்லீரலுக்கு வந்து ஒரு ஒரு வைரஸ் கிருமி தாக்குதல் இருக்குது ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிறோம் இந்த கிருமினால் கூட இன்றைக்கி கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது இன்றைக்கி இந்தியாவில் இது மூணு தான் வந்து டாப் த்ரீ கில்லர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இது இல்லாமல் பிறந்ததுலேருந்து மரபு வழியாக ஜெனடிக் டிசீசஸ் வருது மெட்டபாலிக் டிசீசஸ் ஒரு சிலது வருது இதுமாரி சிறு குழந்தைங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது பட் இந்த மூணு விஷயம்தான் இன்னைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இந்தியாவில் எந்த ஏஜ் குரூப்ல கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் ஸோ ப்ரொடாமினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் பார்க்கறது வந்து நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள தான் ஏன்னா இப்போ ஆல்கோஹால் சாப்பிட ஆரம்பி நான் சொன்ன மாதிரி ஆல்கோஹால் ப்ரொடாமினன்ட் ஃபேக்டர் மது அருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் சேரும்போது அடிக்க ஆரம்பிப்பாங்க இருபது வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் கல்லீரல் முழுக்க கெடுறதுக்கு ஸோ நாற்பது வயசுலேருந்து இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஹேவிங் செட் தட் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன வயசுலேயே வந்து நாங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே கல்லீரல் கெட்டு போய் பார்த்துட்ருக்கோம் இது இல்லாமல் நான் சொன்ன இந்த மரபு வழியாக வர வர வியாதிகள் எல்லாமே வந்து இந்த மு நார்மலாக முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளே வர வரும் வைரல் ஹெபட்டைட்டிஸ்னால் வைரஸ் கிரிமினாலும் கெட்டு போகுது கல்லீரல் கெட்டு போகுது அப்படின்னா அது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே வரும் ஸோ அந்த நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே ப்ரோடோமெட்டாக இருக்கும் பட் எந்த வயசில் வேணாலும் வந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம் அதுக்கு விழிப்புணர்வு இருக்கணும் இது வந்துச்சுன்னா உடனே டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வேணும் இன்னைக்கு கல்லீரல் பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கல்லீரலில் பாதிப்பு வந்து எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் கல்லீரல் வேலைப்பாடு போன அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அது வந்து முக்கியமான விஷயம் பாதிப்பே நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம நல்லா தானே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் அப்படி இருக்குது அதுக்கு உள்ளுக்குள்ளே கல்லீரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாற்பது வயசு தாண்டியாச்சு அப்படின்னா வருஷம் ஒரு முறை இருதயத்தையும் நுரையீரலையும் கிட்னியையும் லிவரையும் ஸ்கேன் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறது நல்லது அப்படின்னு தோன்றும் இப்போ உங்கள் கேள்விக்கு பதில் வந்து கல்லீரல் பிரச்சனை வருது அப்படின்னா இன்னைக்கு முத முதல்ல வர என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கால் வீக்கம் வரும் முக்கால்வாசி பேர் கால் வீக்கம் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பஸ்ல ரொம்ப நேரம் போனேன் ட்ரெயினில் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதனால கால் வீக்கம் வருதுன்னு நினைப்பாங்க ஆனால் கால் வீக்கம் வர்றதுக்கு காரணங்கள் வந்து ஒரு சில தான் இருதய கோளம் இருந்தால் வரும் கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் வரும் கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும் ஆனால் கால் வீக்கம் வருது அப்படின்னா வந்து உடனடியாக போய் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது மஞ்சக்காமலை கண் மஞ்சளாக இருக்கும் யூரின் மஞ்சளாக போகும் ஒரு சில பேருக்கு உடம்புல அரிப்பு கூட ஏற்படும் மஞ்சக்காமல் அதிகமாக ஆச்சுன்னா அரிப்பு ஏற்படும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து கல்லீரல் வேலை பண்ணலை அப்படின்னு அர்த்தம் வயிறு வீக்கம் உண்டாகும் அதாவது அசைட்டஸ் அப்படிமோ வயிறில் நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா வயிறு வீக்கம் உண்டாகும் இதுவும் வந்து ஒரு ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது இது இல்லாமல் கொஞ்சம் கல்லீரல் வியாதி முத்தி போயிடுச்சு அப்படின்னா ரத்த வாந்தி எடுக்கிறது ஞாபகம் மருதி வர்றது ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பகலில் தூக்கம் நிறையா வரும் நைட்டில் தூக்கமே வராது சோர்வாக இருக்காது லெத்தார்ஜி அப்புறம் மூளை குழப்பம் ஏற்படுறது என்கெஃப்லோபதி அப்படிங்கிறோம் இது இல்லாமல் வந்து உடம்புல வந்து மசில்ஸ் மசில் வேஸ்டிங் இருக்கும் உடம்புலலாம் ஏன்னால் எலும்பு தோலும் ஆகிட்டீங்க அப்படிம்பாங்க ஸோ அது கல்லீரல் பிரச்சனையாக கூட இருக்கலாம் கேன்சருக்கான ப்ராப்ளமாக கல்லீரலில் கேன்சர் இருந்துச்சுன்னா கூட இந்தமாரி ப்ராப்ளம் வரலாம் ஸோ திருப்பியும் குயிக் ரீகேப் தலையில காலை வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா கண் மஞ்சக்காமால் வரும் உடம்புலாம் எலும்பு தோலும் ஆகும் வயிறு வீக்கம் வரும் கால் வீக்கம் வரும் முடி கொட்டி போகும் ஒரு சில பேர் ரத்தம் வாந்தி எடுப்பாங்க மோஷன் ஒரு சில பேர் கருப்பாக போகும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கல்லீரல் வியாதி இருக்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சு இதான் ஒன்று இருந்துச்சுன்னா உடனே போய் டெஸ்ட் பண்ணுறது நல்லது இன்றைக்கி டெஸ்ட்லாம் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு ஒரு ஆயிரரூவாய்க்கு தலையிலேருந்து கால வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் இன்றைக்கி பண்ணிடலாம் அதனால் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணாதான் நல்லது இன்றைக்கி மஞ்சள் காமாலை கல்லீரல் நோயோட அறிகுறி அப்படின்னு சொல்றீங்க சின்ன வயசுல நிறைய பேருக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கும் அவங்க எல்லாருக்குமே கல்லீரல் பாதிப்பு வருமா ஸோ இது நல்ல கேள்வி இது இப்போ வந்து நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கு அந்த காலத்தில் வந்து மஞ்சள் காமலை வந்துச்சு ஒரு மூணு நாலு நாள் இருந்துச்சு அப்புறம் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முக்கால்வாசி இந்த வைரஸ் கிருமினால் வந்த மஞ்சள் காமாலையாக தான் இருந்திருக்கணும் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஃபுல் பாதிப்பு கல்லீரில் ஏற்படுத்தாது ஆனால் வந்து இந்த மரபொழியாக ஒரு டிசீசஸ்ன்னு இருக்குது இப்போ வந்து உடம்புல காப்பர் அதிகமாக படிஞ்சிருச்சு இல்லை அயன் சக்தி அதிகமாக படிஞ்சிருச்சு வில்சன்ஸ் டிசீஸ் இல்லை ஹீமோக்ரோமோட்டோசஸ் அப்படிங்கிறோம் இதெல்லாம் படிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அப்போ இந்த மஞ்சக்காமலை வரும் மஞ்சக்காமலை குறையவே குறையாது ஸோ மஞ்சக்காமலை குறையாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்லீரில் பர்மனன்ட் டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் மஞ்சக்காமலை விட்டு விட்டு வருது அப்படின்னா வந்து தென் இது இதோ டெம்ப்ரரியான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் மஞ்சக்காமலை வந்துச்சு அப்படின்னா இது ஒரு அறிகுறி தான் கல்லீரல் வேலை பண்ணலைங்கிறதுக்கான அறிகுறி நோய் இல்லை இது இன்றைக்கி எல்லாருமே தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க மல் மஞ்சக்காமலை நோய் அதுக்கு போய் மாத்திரை சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்ணும்னு நினைக்கிறாங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல இதை விட்டுட்டு நாட்டு மருந்து சாப்பிட்றாங்க இந்த நாட்டு மருந்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடி கொடிய விட கொடிய விஷயம் இருக்கிற மஞ்சக்காமலே கண்டிப்பாக அதிகப்படுத்துதான் அது அதனால் வந்து மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா உடனே வந்து போய் டெஸ்ட் பண்ணுங்கள் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இல்லை இ வைரஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் வைத்தியம் பண்ண வேணாம் தானாக செட்டில் ஆயிரும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இல்லை சி வைரஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணிங்கன்னால் அதுவும் செட்டில் ஆயிரும் இப்போ மது சாப்பிட்னா கூட மஞ்சக்காமலாக வரும் பித்தப்பையில கல்லோ இல்லை பித்த குழாயில கல் இருந்துச்சுன்னா கூட மஞ்சள் காமாலா வரும் லிவரில் கேன்சர் இருந்தால் மஞ்சள் காமாலா வரும் பித்த குழாயில் கேன்சர் இருந்தால் மஞ்சள் காமாலா வரும் கணையம் பேன்கிரியாஸ்ல கேன்சர் இருந்தால் மஞ்சள் காமாலா வரும் ஏன் ரத்தத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட மஞ்சள் காமாலா வரும் ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் ஸோ மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா உடனே தயவு செஞ்சு போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணால் இன்னைக்கு முழுக்க முழுக்க குணப்படுத்த முடியும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கல்லீரல் பாதிப்பு வருமா கண்டிப்பாக வரும் இன்றைக்கி இந்தியா வந்து இட் இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து சக்கரை நோயால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து போதுமான அளவு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது இது என்ன பண்ணுது அப்படின்னா சக்கரை நோய் இருந்துச்சுன்னா என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலை வந்து நிறைய கொழுப்பு சேர ஆரம்பிக்கும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து உடம்புல வந்து போய் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும் இன்றைக்கி அது வந்து கல்லீரலாம் இன்றைக்கி ஸ்டோர் ஆகுது இது இந்த டயபிட்டிஸ் மக்களுக்கு வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறோம் இதை கல்லீரலில் வீக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு கல்லீரல் செயலிருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து நேஷ் அப்படிங்கிறோம் என்ஏஎஸ்ஹெச் நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோஹெப்படைட்டிஸ் ரொம்ப கிளாசிக்கலாக எல்லாரும் சொல்லுவாங்க சார் நான் இன்றைக்கி வெஜிடேரியன்னு தண்ணி அடிக்க மாட்டேன் இருந்தாலும் எனக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிம்பாங்க ஆனால் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்கர நோய் இருக்கும் சக்கர நோய் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து இருக்கும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் கண்டுக்காமல் விட்டதுனால வந்து இன்றைக்கி வந்து லிவர் சுரோசஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் எதை நான் சொன்ன ரெண்டு காரணங்கள் தான் ஒழுங்கான டயட்டில் இருக்கணும் ஒரு பேலன்ஸ்ட் டயட் இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் பேலன்ஸ் டயட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம ஊரில் முக்கியமான விஷயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா சாப்பிட்றோம் அரிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நிறையா சாப்பிட்றோம் காலையில் ஏஞ்சா இட்லி தோசையாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் மதியானம் கண்டிப்பாக வந்து ரைஸ் தேவைப்படுது திருப்பியும் நைட் வந்து இட்லி தோசையாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்குது புரத சத்தும் கொழுப்பு சத்தும் கம்மியாக இருக்குது நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிட்ணும் சாதம் அரிசி சம்மந்தப்பட்டதை ரிஃபைன்ட் ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிடணும் ரிஃபைன்ட் ரைஸாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் மைதாவாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு காய்கறிகள் பழங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டு ப்ரோட்டீன் நிறையா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸை வந்து தடுத்தரலாம் அதே டைம் வந்து டயபிட்டிஸை வந்து உடனே செக் பண்ணி அதுக்குரிய மாத்திரையோ இன்சுலினோ போட்டு டயபிட்டிஸ் கண்ட்ரோல் வச்சோம் அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறது கண்டிப்பாக இன்னைக்கு தவிர்க்கலாம் கல்லீரல் பாதிப்பு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கல்லீரல் டேமேஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரியான பேஷண்ட் என்ன பண்ணணும் இது ஆக்சுவலாக நம்ம இந்த எண்பது சதவீதம் கல்லீரல் வேலைப்பாடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஒரு நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக போய் டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் கல்லீரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்லீரலுக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி மாத்திரை மருந்தே கிடையாது உலகத்தில் எங்கேயுமே இன்றைக்கி கிடையாது எல்லாரும் பாதிப்பேர் வந்து டாக்டர் மஞ்சக்காமலைக்கு மாத்திரை கொடுங்க அப்படிம்பாங்க மஞ்சக்காமலைக்கு மாத்திரையே கிடையாது அது ஒரு கா ஒரு காரணத்தால் மஞ்சக்காமலை வந்துருக்கு அது மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா மஞ்சக்காமலை தானே சரியாயிடும் அதே மாதிரி வந்து கல்லீரல் என்ன அஃபெக்ட் பண்ணுது இப்போ ஆல்கோஹால் சாப்பிட்டு கல்லீரல் பாதிப்பு வருது இல்லை ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருனால கல்லீரல் பாதிப்பு வருது இல்லை வைரஸ் கிருமினால கல்லீரல் பாதிப்பு வருது அப்படின்னா நம்ம இந்த காசிட்டிவ் திங்கை வந்து ட்ரீட் பண்ணுறோம் இல்லை ஒரு ட்ரக்ஸினால பாருது ஒரு பாய்சன்னால் வந்து கல்லீரல் பாதிப்பு வருது அப்படின்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணால் லிவர் வந்து தன்னைத்தானே சரியாயிரும் ஸோ மாத்திரை மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா அது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ கால் வீக்கம் இருக்குன்னா வந்து வீக்கம் போகிறதுக்கு ஒரு மாத்திரை ரத்தம் வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரெஷர் கம்மி பண்ணுற ஒரு ஒரு மாத்திரை புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸு இதுமாதிரி மாதிரி பாதி விஷயம் சப்ளிமெண்ட் மாத்திரையாக தான் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு லிவர் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் லிவர் டிசீஸை வந்து இன்றைக்கி ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து காம்பன்சேட்டட் அப்படிங்கம்போம் இன்னொன்று டிகாம்பன்சேட்டட் அப்படிம்போம் அதாவது கல்லீரல் என்ன ஆகுதுன்னா வந்து முதல்ல ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா கல்லீரல் வீங்க தூங்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த பாதிப்பை நம்ம சரி பண்ணலை அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது இது சுருங்கினா சிரோசிஸ் அப்படிங்கிறோம் அதாவது கல்லீரலுக்குள்ளே தழும்பு நிறைய உருவாகுது இன்னைக்கு இது சுருங்கின ஒன்றே என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம ரெண்டாவது திருப்பி அதை பிரிக்கலாம் காம்பன்சேட்டர் அதாவது கல்லீரல் சுருக்கம் இருக்கலாம் ஆனால் பிளட் டெஸ்ட் நார்மலா இருக்கும் பெரிய அளவுல காம்ப்ளிகேஷன் ஒன்றும் இல்லாம இருக்கலாம் இது காம்பன்சேட்டட் சிரோசஸ்ங்கிறோம் இதுக்கு நம்ம இன்னைக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொன்ன மாதிரி வந்து சப்ளிமெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் ரத்தம் வந்து எடுக்கிறாங்க மஞ்சக்காமல் அதிகமாகுது ரத்தம் முறையிற தன்மை கம்மியாகுது கல்லீரல் ப்ராப்ளம்னால கிட்னி ப்ராப்ளம் வர்றது கல்லீரல் ப்ராப்ளம்னால மூளை குழப்பம் ஏற்படுறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து டிகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் அப்படிங்கிறோம் இதுமாரி கல்லீரல் வந்து டீகாம்பன்சேட் ஆகிடுச்சி அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு இது ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு அப்புறம் இது டிரான்ஸ்பிளான் பண்ணால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்றைக்கி குணப்படுத்த முடியும் அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்ங்கிறது சீக்கிரமே ஆரம்பிக்கணும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறையா பேஷண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்னா மாற்று அறிவு சிகிச்சை கல்லீரல் மாற்று அறிவு சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு குணப்படுத்த முடியும் இதுக்கான இண்டிகேஷன்ஸ் ரொம்ப கிளியர் இன்றைக்கி இன்றைக்கி கல்லீரல் சுருங்கிருச்சுனாவே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது கல்லீரல் சுருங்கிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி வந்து டீகம்பன்சேட் ஆகணும் இன்றைக்கி வந்து மஞ்சக்காமலை ரொம்ப அதிகமாகணும் இல்லை ரத்தம் முறைகிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாகணும் இதெல்லாம் ப்ளட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு தெரிய வந்துடும் இல்லை அடிக்கடி வந்து ரத்தம் வந்து எடுக்கிறாங்க இல்லை வயிறில் நீர் சேர்ந்து அந்த நீரில் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து இன்றைக்கி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்குது கல்லீரல் பாதிப்பினால் மற்ற உறுப்பு பாதிப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்லீரல் வந் ப்ராப்ளம் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரதோ லங் ப்ராப்ளம் வர்றதோ நுரையீரல் ப்ராப்ளம் வர்றதோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தென் கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்பிளான் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு சில பேருக்கு என்னென்னா கல்லீரல் சுருக்கம் வந்துருச்சுன்னா கல்லீரலில் கேன்சர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா வந்து தென் கண்டிப்பாக இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளான் தான் இதெல்லாம் முன்கூட்டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த காம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் அதாவது கல்லீரல் சுருக்கம் இருந்து ஆனால் மற்ற ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மாதம் ஒரு முறை கண்டிப்பாக வந்து லிவர் டெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ஒரு வைரஸ் ஸ்கேன் பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த லிவர் கேன்சர் தான் வந்துச்சு அப்படின்னா வந்து உடனடியாக இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி அதனால் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து டீ ஆச்சு காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த லிவர் ட்ரான்ஸ்ப்ளாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் இது எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விஷயம் தானா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருக்குமே இன்றைக்கி பாசிபிள் இன்றைக்கி ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து பல லட்சம் செலவாகுது நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் பெரிய டீமை வேலை பண்ண வேண்டியது இருக்குது சர்ஜரி மட்டுமே இன்றைக்கி டுவெல் ஹவர்ஸ் இன்றைக்கி மினிமம் டுவெல் ஹவர்ஸ் போகுது காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ப்ளட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது நிறைய இப்போ பர்சனல் தியேட்டர் நிறைய மக்கள் நம்மளுக்கு வேலை பண்ண வேண்டியது இருக்குது காஸ்ட்லி மருந்துகள் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால டிரான்ஸ்பிளான்ட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேர் தான் ஆனால் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் வந்து அதுக்கு ஒரு அழகான இது வச்சுருக்காங்க இந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து மாற்று அறுவை சிகிச்சை இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப செலவாகுது இது நம்மளால் முடியாதுன்னு யாருமே இன்னைக்கு நினைக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து அரசாங்கமும் அதை இன்னைக்கு நல்லா இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுது ஒன்று என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா லாங் டேர்மில் மாத்திரை வாங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மள ஒரு அமௌண்ட் இன்றைக்கி இந்த பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து மா மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் கண்டிப்பாக வந்து மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டா தான் லாங் லைஃப் இருக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும் அதனால் வந்து அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான காசு எல்லாமே வந்து இன்றைக்கி நீங்கள் அரசாங்கம் இன்னைக்கு கொடுக்குது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணவங்க எவ்வளோ நாள் உயிரோட இருப்பாங்க ஸோ இது எல்லாருமே வந்து இன்னைக்கு ஸ்டாண்டர்டாக கேட்குற கேள்வி சார் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோமே நாங்கள் என்ன எவ்வளோ நாள் இருப்போம் அறுபத்தஞ்சு வயசில் வந்து பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ நாள் இருப்போம்னு கேட்டால் என்னோடய ஆன்சர் ஒன்று தான் உங்கள் பயாலஜிக்கல் ஏஜோட ஏஜரே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் அதாவது நீங்கள் வந்து எண்பது வயசு வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எண்பது வயசு வரைக்கும் இருப்பீங்க கல்லீரல் ஒன்ஸ் உள்ளே போயிருச்சு வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு பொருத்திட்டோம் நம்மளுக்கு ஏற்றுக்குச்சு ரிஜெக்ஷன் பெருசாகலை பெரிய அளவில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகலை அப்படின்னா வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக ஏற்றுக்கும் கல்லீரலை இன்னும் ஏற்றுக்குச்சின்னா நம்ம உடம்பே அது எடுத்துக்கு நம்ம கல்லீரல் தான் அப்படின்னு நினச்சிக்கும் அது அதனால் வந்து வாழ்நாள் முழுக்க ரொம்ப நல்லா இருக்கலாம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வந்து கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணா வந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துல உயிர் உயிரிழந்துருவாங்க பத்து வருஷத்துல உயிரிழவாங்க கிடையவே கிடையாது இப்போ வந்து இன்னைக்கு நான் இந்தியாவுக்கு வந்தே பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பேஷன்ஸ் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க உலகத்துல வந்து இன்னைக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்லாம் எல்லாம் இன்னைக்கு கம்ஃபர்டபிளா இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க பிரச்சனையே இல்லாம அதனால வந்து பயப்படவே வேண்டாம் யாருமே இன்னைக்கு மாற்று வலை சிகிச்சை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து மற்ற ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால வந்து இன்னைக்கு செலவே இல்லாமல் கம்ஃபர்டபுளா பண்ண முடியும் ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரம் நாங்க கல்லீரல் சம்பந்தமா கேட்ட பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களை கொடுத்தீங்க டாக்டர் தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஆதம்பியோருக்கு ரொம்ப நன்றி வணக்கம்